அது மாதிரி குறிப்பாக நமக்கு நோய் நொடிகள் ஏற்படுது. இந்த நோய் நொடிகள் இருக்கு பாருங்கள், நோய்கள் மூலமாக நம்ம சோதிக்கிறோம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவர் மட்டும்தான், வேறு யார் நமக்கு என்ன செய்ய முடியாது, நோயை தந்து சோதிக்க முடியாது. இது தௌஹீதுடைய ஒரு பேசிக். இந்த பேசிக்கு புரியாத காரணத்தினால தான் ஷைத்தான் நமக்கு நோயை உண்டாக்குறாங்க, தப்பான கொள்கையெல்லாம் வருது. இதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சஹீஹுல் புகாரியில் 5645 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுசிப் மின்ஹு, அல்லாஹ் யாருக்கு நல்லது நாடுதானோ அவரே அல்லாஹ் சோதனைக்குள்ளாக்குகிறான். இப்போ ஒரு மூமினுக்கு வந்து அல்லாஹ் சொர்க்கத்தில் பெரிய தரஜா கொடுக்க நாட்டாக வச்சுருங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுப்பான், உடல் நோய்களை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம், ஏழையாக்கி அல்லாஹ் சோதிக்கலாம், ஏதாவது ஒரு விதத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அல்லாஹ் சோதிக்கலாம், கண் பார்வை எடுத்து அல்லாஹ் சோதிக்கலாம். அப்போ அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகிறானோ அவரை அவன் சோதிக்கிறான். இங்கே மேட்ரு என்ன, சோதிக்கிறவன் யார், துன்பங்களை கொடுத்து சோதிப்பவன் யார், அல்லாஹ் தான் துன்பங்களை கொடுத்து சோதிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அகமதில் 9299 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு உரைரா அலியல்லானவங்க அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போகிறாங்க. நலம் விசாரிக்க போகும்போது ரசூல்லாவோட அபு உரைரா அலியல்லானவங்களும் விசாரிக்க போகிறாங்க. போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயாளி கடுமையான காய்ச்சலால் அந்த சஹாபி பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிக்கு சொல்கிறாங்க, காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட அந்த நபி தோழர் சொல்கிறாங்க, அபுஷிர், நீ வந்து நற்செய்தியை பெற்றுக்கொள், அவர் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டிருக்கார், அவர் நலம் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க நீ நற்செய்தியை பெற்றுக்கொள், இன்னல்லாஹ் அஸ்ஸவஜல் யகூல், அல்லாஹ் சொல்கிறான், நாரி, இந்த நோய் என்பது என்னுடைய நெருப்பு. நமக்கு ஏற்படக்கூடிய நோய் இருக்குது பாருங்கள், இது யாருடைய நெருப்பான், அல்லாஹ்வுடைய நெருப்பு. நெருப்புனா சுடுமா இல்லையா, அப்போ நோய் நமக்கு பாதிப்பு உண்டாக்குறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அல்லாஹ்வுடைய நெருப்புங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறானா, நாரி, இது வந்து என்னுடைய நெருப்பு, ஓ சல்லி துஹா அலா அபுதில் மூமினி ஃபி துன்யா, ஒரு மூமினான அடியானுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அடியானுக்கு இந்த உலகத்திலே அந்த நோயை நான் தான் சாட்டுகின்றேன். நோயை சாட்டுறவன் யார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இந்த நோய் என்னுடைய நெருப்பு, இந்த உலகத்தில் இறை நம்பிக்கை கொண்ட அடியானை சோதிப்பதற்காக அந்த நோயை நான் தான் சாட்டுகின்றேன். நீ தக்கூன ஹல்லஹு மினன்னாரி ஃபில் ஆஹிரா, மறுமை நாளில் நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் நோயை தரான்னு வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு அந்த மறுமையில் நரகத்தை விட்டால் நமக்கு என்ன செய்யாது, ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்கும் என்று அல்லாஹ் சொல்வதாக நபியான சொல்லி காட்டுறாங்க. அப்போ அற்புதமான ஒரு அடிப்படை, நோய் என்பது நாரி, என்னுடைய நெருப்பு, ஓ சல்லித்துவா அல அபுதீன் மூமின், நான் தான் அதை என்ன செய்கின்றேன், மூமினான அடியார்களின் மீது சாட்டுகின்றேன் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரியில் 5653 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் சொல்வதாக, இதா இபுத்தலை து அபுதி பி ஹபீபத்தை, என்னுடைய அடியானை அவனுடைய நேசத்திற்குரிய இரண்டு விஷயங்களை பறித்து நான் சோதித்தாள், கண் இந்த ஹதீஸ் வந்து அறிவிப்பாளர் சொல்கிறாரு, இது நபிகள் நாயகம் கண்ணை தான் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்முடைய இரண்டு கண்கள், கண் பார்வை இல்லாமல் அல்லாஹ் எடுத்து பிறவியிலேயோ அல்லது இடையிலேயோ கண் பார்வை எடுத்து அல்லாஹ் சோதித்தால், ஃப சபர, அவன் பொறுமையாக இருந்தால், ஃப அவ்வல் துஹு மின்ஹுமா அல் ஜன்னா, அந்த இரண்டுக்கும் பகரமாக நான் சொர்க்கத்தை கூலியாக கொடுத்து விடுகின்றேன். அப்போ நம்ம கண் பார்வையை எடுத்து சோதிப்பவன் யார், அல்லாஹ் ரப்புல்லாஹ். ஒரு மூமினுக்கு வந்து அல்லாஹ் கண் பார்வையை பறித்து அல்லாஹ் சோதிக்கிறான் வச்சுக்கிடுங்க, அவன் அல்லாமல் நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருந்தால் அதற்கு கூலி சொர்க்கம்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் நமக்கு என்ன போதிக்குது, நம்மளை வந்து சோதிக்கிறவன் யார் தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான், நமக்கு வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, துன்பத்தை தர முடியாது என்ற அடிப்படை இதிலிருந்து விளங்குகிறது. அதுபோன்று அகமதில் 6482 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு அப்துல்லா இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் சொன்னதாக, மா அஹது மினன் நாசி யுசாபு பி பலாயின் ஃபி ஜசதிஹி, ஒரு அடியானுக்கு, மக்களில் எந்த ஒரு அடியானுக்கும் அவனுடைய உடலில் ஒரு சோதனை ஏற்பட்டால், நோய் நொடிகள் ஏற்பட்டால், பலவிதமான நோய்கள் இருக்குது, ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால், இல்லா அமரல்லாஹு அஸ்ஸவஜல் அதை மலாயிக்கத்தை அல்லதீன் யஹ்ஃபதூனஹு, அவனை பாதுகாக்கக்கூடிய
மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுவான். ஒவ்வொரு மனுஷனுக்குமே வானவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. நன்மை தீமையை பதிவு செய்யக்கூடிய வானவர்களும் இருக்கிறாங்க, பாதுகாக்கக்கூடிய வானவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த பாதுகாக்கக்கூடிய வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்வானா, உக்துபூலி அப்தி குல்ல யோமின் வ லைலத்தின் மாக்கான யமலு மின் ஹைரின் மாக்கான ஃபி விசாக்கின். என்னுடைய அடியானுக்கு ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் அவன் எந்த நன்மையை செஞ்சுக்கிட்டு இருந்தானோ, ஆரோக்கியமாக இருக்கும்போது, இப்போ நோய்வாய்ப்பட்டார், ஒரு ஆள் ஆரோக்கியமாக இருக்கும்போது அஞ்சு வேளை தொழுகை பள்ளியாசலுக்கு வர்றாரு, இமாம் ஜமாத கலந்து கொள்கிறாரு, நோய்வாய்ப்பட்டு பள்ளிக்கு வர முடியலை, இப்போ அல்லாஹ் என்ன செய்வான், மலக்குமார்களுக்கு சொல்லுவான், என் அடியானுக்கு எழுதுங்க, அவன் நல்லா இருக்கும்போது நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தானா இல்லையா, அந்த நன்மையை வந்து இந்த அடியானுக்கு ஒவ்வொரு இரவிலும் பகலும் எழுதுங்கள். மாக்கான ஃபி விசாக்கி, என்னுடைய பிடியிலே, என்னுடைய கெட்டிலே அவன் இருக்கும் காலமெல்லாம். நோய் என்பது அல்லாஹ்வுடைய கெட்டு, அல்லாஹ்வுடைய பிடி. அங்கே அல்லாஹ் வந்து என்னுடைய நெருப்புங்கிறான் நோயை. எங்கே நபிகள் எப்படி சொல்லி காட்டுறாங்க, என்னுடைய விசாக்கி, என்னுடைய கட்டு, என்னுடைய பிடி என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நினைச்சுறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த செய்தி என்ன காட்டுது, நமக்கு நோய்களை தந்து சோதிப்பவன் யார் மட்டும்தான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் மட்டும்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு சொல்லி காட்டுறாங்க. அதுபோன்று அகமதில் 6622 செய்தியாக பதிவு செய்யப்பட்டுங்க. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இதஷ்டகா அல் அபுதுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான அடியான் நோயுற்று விட்டால், கீழதில் காத்திபி அல்லது எக்துபு அமலகு, அவனுடைய நன்மை தீமையை பதிவு செய்யக்கூடிய எழுத்தருக்கு மலக்குக்கு அல்லாஹ் உத்தரவிடப்படும், உக்துப் லகு மிஸ்ல அமலிஹி இதாக்கான தலீக்கன் ஹத்தா அக்பிலகும், அவன் வந்து நோய் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே அவனுக்கு நல்லதை நீங்கள், நன்மையை நீங்கள் பதிவு செய்யுங்கள், இதாக்கான தலீக்கன் ஹத்தா அக்பிலகும், அவன் வந்து நோயாளியாக இருந்தால் மௌத்தாவர வரைக்கும், அவ் உத்திலிக்கு அல்ல நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கின்ற வரைக்கும். அப்பா அல்லாஹ் சொல்கின்றான், அவன் நோயாளியாக இருந்தான்னு சொன்னோம்னா அவனை நான் கைப்பற்றுற வரைக்கும் நீங்கள் அவனுக்கு நன்மை எழுதுங்க, அது அவன் நோயிலிருந்து நான் விடுவிக்கிற வரைக்கும் நீங்கள் நன்மை எழுதுங்க. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோய்கள் மூலம் நம்ம என்ன செய்கின்றான், சோதிக்கின்றான். அதற்காகத்தான் அல்லாஹ் நான் விடுவிக்கிறேன், நான் கைப்பற்றுறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். அதுபோன்று சஹி முஸ்லீமில் 5216 செய்தியாக பதிவு செய்யப்பட்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நோயாளி நலம் விசாரிக்க போகிறாங்க. நலம் விசாரிக்க போனால் அவர் அப்படி குஞ்சு மாதிரி ஆயிட்டார், அதாவது அப்படி ஆள் தெளிந்து போய் ஓமானது சொல்லி காட்டுறாங்க, சார மிஸ்ல் ஃபர்ஹ், குஞ்சு மாதிரி ஆயிட்டார் நோயில். அப்போ ரசூல் அனுசுறாங்க, அவர்கிட்ட கேட்குறாங்க, ஹல் குந்து ததோ பி ஷையின், நீ அல்லாட்ட ஏதாவது துவா செஞ்சியப்பா, அல்லாட்ட எதுவும் கேட்டியா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், ஆமாம், குந்து அகூல் அல்லாஹும்ம மா குந்த ஆகிபி பிஹீஃபுல் ஆஹிரா, இறைவா நீ எனக்கு மறுமையில் எதை கொண்டு தண்டிக்க இருக்கிறாயோ அஜில் ஹுஃபி துன்யா, அதை எனக்கு என்ன செஞ்சிரு, உலகத்திலே தந்துரு, அப்படி நான் துவா செஞ்சேங்கிறது. எவ்வளோ பயங்கரமான துவா பாருங்கள். அப்போ அவர் வந்து அதனுடைய மறுமையினுடைய பிடியை விளங்காமல் துவா செய்கிறார். மறுமையில் உள்ள அந்த நரக நெருப்பு என்பது வந்து இந்த உலகத்தை விட 70 மடங்கு அதிகம். நம்ம ஒரு வினாடி போயிட்டு வந்தால் கூட இந்த மறுமையினால் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு அடியானை எடுத்து இந்த உலகத்தில் அவனை மாதிரி யாரும் இன்பத்தை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அவன் அல்ல நரகத்தில் ஒரு முக்கு முக்கிய அல்ல கேட்பான், நீ துன்யாவில் என்னடா அனுபவிச்ச, ஒன்றுமே இல்லைம்மா, இந்த துன்யாவில் நம்ம எவ்வளோ அனுபவித்தாலும் நரகத்தில் ஒரு முக்கு முக்கிய அல்ல எடுத்தானு வச்சுக்கிறேங்க, இந்த துன்யா ஒன்றுமே கிடையாது, இந்த துன்யாவில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருப்பானா இல்லையா, அவனை அல்ல என்ன செய்வான், அவனை வந்து சொர்க்கத்தில் ஒரு முக்கு எடுத்து அல்ல கேட்பான், என்னடா துன்யாவில் கஷ்டப்பட்ட, ஒன்றுமே இல்லையா அல்லா. அவன் மறுமையோடு ஒப்பிடும்போது இந்த துன்யாவுடைய இன்ப துன்பம் என்பது எதுவுமே என்ன கிடையாது, ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் அவர் அப்படி துவா செஞ்சார். எப்படி துவா செஞ்சிட்டாரு, எல்லாம் நீ மறுமையில் என்ன எதை கொண்டு சோதிக்கவிருக்கிறாயோ அதை இந்த உலகத்திலே தந்து விடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அல்லாஹ் அவருக்கு கொடுத்துருக்கான், அல்லாட்ட அவர் கேட்டார், அல்லாஹ் கொடுத்துட்டான். இப்போ யோசித்து பாருங்கள், அல்லாட்ட வந்து அவர் ஒரு சோதனையை கேட்குற, அல்லாஹ் தான் கொடுத்துருக்குறான். அப்போ நபி அண்ணா சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா துத்தியு, உனக்கு அது முடியாதுப்பா, மறுமையுடைய வேதனை துன்யாவது அனுபவிக்க முடியுமா, அது முடியாது. நீ வந்து எப்படி துவா செய்ய வேண்டும், அல்லாஹும் ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனா வக்கீனா அதா பண்ணார், இறைவா எனக்கு இந்த உலகிலும் நல்லதை தருவாயாக, ஆஹிரத்திலும் நல்லதை தருவாயாக,
நரக நெருப்பை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக என்று நீ பிரார்த்தனை செய்திருக்க கூடாதா அப்படின்னு நபிகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவர் அதை பிரார்த்திக்கின்றார், அல்லாஹ் செய்கின்றான், அந்த வேதனை விட்டும் அவரை காப்பாற்றினான் என்ற செய்தியை நாம் சஹீஹ் புகாரியில 5216வது செய்தியாக பார்க்குறோம். இன்னும் சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்போ நாம் விளங்கி கொள்ள வேண்டும், நமக்கு வந்து நோயின் மூலம் நம்மை சோதிக்கக்கூடிய யார் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். வேறு யார் நமக்கு என்ன கிடையாது, நோயை தரக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் கிடையாது.